நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக்கடவது. மாசிலாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசிர் வேண்டியும் இவர் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் வனத்ராஜ் சாந்தமரி குடும்பத்திற்கு தேவத்தாய் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் தேவ சகாயம் தயாபரி தோம்னே இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் சில்வையம்மாள் மெய்யேலு அல்போன்சா ஜேம்ஸ் தனசேகரன் பென்சன் ஜோஸ்பின் சந்தனமேரி ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் அமல்தாஸ் முதலாம் ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாற்றிக்காகவும் அகுஸ்தீன் ராஜ் யாகப்பா பிள்ளை ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜெரோம் முதலாவது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளை ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசிர் வேண்டியும் ஆரோக்கிய சாமி மரிய புஷ்பம் ராயல் ரெட்டி அன்னமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சொசன் இன்யாஸ் தாமஸ் இன்யாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணூலில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளவும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவ ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். ஆலய மணிகள் ஆயனின் குரலென நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம்.
நம்மை அழைத்தது இறையில்லம் நாம் நுழைவோ விரைந்து வருவோம் கரம் சேர்ப்போம் அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம் சுயநலம் அழிந்திட பிறரன்பு பணி செய்ய இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம் நாம் இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் லாட்ரன் ஆலய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் மனம் திரும்பிய பின் திருச்சபையிலே கொடுத்த முதல் ஆலயம். இந்த ஆலயம் திருச்சபையில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் தாய் இடத்தில் இருக்கின்றது. ஆகவே நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர இன்னிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகிலே மனதோக்கு அமைதியாகுக புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத ஆற்றல் அணையும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவன் ஆண்டவராகிய இறைவனே இறைவரின் திரு செம்மணியே தந்தை நின்று என்றென்றுமாக பொதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது
नीयान इयारे उमदेरुमे नंबिकरसम कटिएलचर उम्मोड तूयवनोंडवर उन् तिरमगनुमागियेसु क्रिस्तु वळियाग उम्मै मन्राडुगिरोम् முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவு வாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா? ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 46 1லிருந்து 5 மற்றும் 7லிருந்து 8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலைகுலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது.
வைகரைதோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, உயிருள்ள இறைவார்த்தைகள் 9-11 மற்றும் 16-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இத எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநுளை படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்பவரையும் அங்கே உட்கார்ந்து இருந்த நாணயம் மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிற்றுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் அனைவரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டி மேசையையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை
சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தில் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைஞர் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளிலே இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீ 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவாயோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டபோது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியதை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று லாட்டன் பேராலய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 325வது ஆண்டு ரோமியருடைய படைக்கு விரோதமாக துருக்கியருடைய படை எழுந்தது. துருக்கியர் கடுமையான கடற்கொள்ளைக்காரர்கள். அவருடைய படையானது மிக பெரியதாக இருந்து கடற்படை அவரிடத்தில் வலிமையாக இருந்தது. கான்ஸ்டன்டைன் என்ற அரசன்தான் அந்த சமயத்தில் ரோமியுடைய ஆட்சி பீடத்தில் இருந்தான். அப்பொழுது இந்த துருக்கியருடைய படையை கண்டு அச்சமுற்றான். அப்பொழுது அன்று இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவன் ஒரு கனவு பார்க்கின்றான், ஒரு காட்சி பார்க்கின்றான். விண்ணகத்திலே ஒரு சிலுவை அடையாளம் தெரிகிறது. அந்த சிலுவை அடையாளத்தை பார்த்தபொழுது ஒரு சத்தம் கேட்கின்றது, இந்த அடையாளத்தை வைத்து நீ வெற்றி பெறுவாய் அப்படின்ற வசனம் கேட்கின்றது. அப்பொழுது தான் விழித்தெழுந்தவுடனே இதை பற்றி சிந்திக்கிறான். உடனடியாக தன்னுடைய படை வீரர்களையும் அதிகாரிகளையும் கூப்பிட்டு, எல்லா படை வீரர்களும் தங்களுடைய கேடயத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். போருக்கு போவதற்கு முன்னதாக எல்லா படை வீரர்களும் சிலுவை அடையாளத்தை வரைந்தார்கள். சிலுவை அடையாளத்தை வைத்து இந்த பெரிய படைக்கு சென்றபொழுது கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் பெரும் வெற்றி அடைந்தான். இது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இது கடவுளுடைய செயல் என்பதை உணர்ந்தான். சிலுவை அடையாளத்தை வைத்து துருக்கியரை வென்ற அந்த நிகழ்ச்சியின் பொழுது தான் அந்த கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் மனம் திரும்பினான். அவன் உடனடியாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவனானார். அவர் கிறிஸ்தவன் ஆன உடனே கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் அளிக்கப்பட்டது. இனிமேல் கிறிஸ்தவர்கள் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுகின்றது. விசுவாசத்தை கடைபிடிக்கவும் விசுவாசத்தை போதிக்கவும் உரிமை கொடுத்தார். வழிபாட்டு தலங்களை எல்லாம் அவர் சீரமைத்தார். தன்னுடைய அரண்மனையை லேட்டன் மலை மீது கட்டப்பட்டிருந்த அரசனுடைய புதிய பெரிய அரண்மனை, அதை பாப்பாண்டவருடைய இல்லமாக மாற்றி பாப்பாண்டவரை அங்கே தங்க வைத்தான். அந்த லேட்டன் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியை ஆலயமாக மாற்றினான். தன்னுடைய அரண்மனை பாதி பாப்பாண்டவருக்கும் பாதியை ஆலயமாக மாற்றினான். இதுதான் உலகத்திலேயே முதல் பேராலயம். ஆலயம் என்று சொன்னால் கான்ஸ்டன்டைன் தன்னுடைய அரண்மனையை கொடுத்ததினால் பசிலிக்கா என்று அழைக்கப்படுகிறது. பசிலிக்கா என்றால் அரசன் தங்கியிருந்த அந்த பெரிய வீட்டுக்கு பசிலிக்கா என்று பெயர். ஆனால் பாப்பாண்டவர் இல்லத்தை எடுத்த பின் எல்லா ஆலயங்களும் கடவுளுடைய இல்லமாக மாறி பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டன.
அன்பார்ந்தவர்களே, கான்ஸ்டன்டைன் அதன் பின்னர் பெரிய பெரிய ஆலயங்களையெல்லாம் கட்டினார். இவருடைய இந்த நினைவாகத்தான் இன்றைய தினம் விழா எடுக்கப்படுகின்றது. கான்ஸ்டன்டைன் லேட்டன் மலை மீது கட்டப்பட்டிருந்த அரண்மனையை, அரச அரண்மனையை கடவுளுடைய அரண்மனையாக மாற்றியதைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆலயம் என்ற இரண்டாவது வாசகத்திலே புனித சின்னப்பர் கூறுவது போன்று நாம் எல்லோருமே நடமாடும் ஆலயங்களாக இருக்கின்றோம். நாம் இறைவனுடைய இல்லம். ஆகவே இறைவனுடைய இல்லமாக நாம் எல்லோரும் வாழவும், மற்றெல்லா மனிதர்களுக்கும் இந்த இல்லம் தாய் தலை தாய் பீடமாக அமைய வேண்டும். லேட்டன் பேராலயம் உலகத்துள்ள எல்லா ஆலயங்களுக்கும் தலைமை பீடமாக அமைந்தது. அதே போன்று நாம் எல்லோரும் ஆலயத்தில் இறைவனோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்து ஒரே உடலாக இருக்கின்ற நாம் இறைவனுடைய நடமாடும் இல்லங்களாக இருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நேர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். நீரங்கியுள்ள வேண்டுதலினால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாவல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கிறீர். உமக்கு உகந்த மாற்றியமைமிக்க வாழ்வினால் கோவிலை ஒளிரச் செய்தீர். காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அந்த திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்றுத்தர தயாராக தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சிமையில் இடம்பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நீ தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தொடுக்க முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
எனதான்மா நலப்பெறும். Amen.
மன்றாடோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட்ட திரு உடலாக மாற்றினீரே. அதனால் இவ் அருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டி எழுப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமனியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர் பவியே அருள்நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவனே வாழ்க வாழ்க மாதர்களே காப்பவனே வாழ்க வாழ்க மாமரியே மாதவனே வாழ்க வாழ்க மாதர்களை காப்பவனே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க 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 அமலோர் பவியே அருள்நிறை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணீ மாபெரும் தாயே வாழ்க வாழ்க நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு,
பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள் நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்